எல்லை நிலவரத்தை பொறுத்துதான் இந்தியா சீனா இடையேயான நல்லுறவு தீர்மானிக்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி நாட்டின் மியூனிச் நகரில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு குறித்த முழு விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், 19 ஆசியான் நாடுகளுடன் இந்தியாவின் தூதரக உறவுகள் வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். சீனாவுடன் 1975 ஆண்டிலிருந்து கடந்த 45 ஆண்டுகளாக எல்லைப்புற மேலாண்மையை இந்தியா நிலையாக பராமரித்து வருவதுடன் இராணுவ தரப்பில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் அமைதியான சூழல் நிலவியதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் அண்மை காலமாக இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை சீனா மீறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இந்தியா சீனாவுடனான நல்லுறவுகள் தற்போது மிகவும் சிக்கலான கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவுடனான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்களை 2020 சீனா மீறியதாகவும், ஒரு பெரிய நாடு எழுத்துப்பூர்வமான உறுதிமொழிகளை புறக்கணிக்கும் போது அது சர்வதேச சமூகத்திற்கும் பிரச்சனையாக மாறுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா சீனாவுடனான எல்லை பகுதியில் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கையை பொறுத்துதான் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவுகள் தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது கூறினார்.